தற்போது எண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் வழித்தடம் மூன்றில் அடையாறு வரை சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு பெற்றிருக்கிறது. காவிரி என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் தனது பணியை முடித்து அடையாறு நிலையத்தை வந்தடைந்திருக்கிறது என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வழித்தடம் மூன்றில் கிரீன்வேஸ் நிலையத்திலிருந்து அடையாறு சந்திப்பு வரை சுரங்கப்பாதை பணிகள் 2023 பிப்ரவரியில் தொடங்கப்பட்டன. தற்போது இந்த பணிகள் முடிவடைந்திருக்கின்றன. காவேரி என பெயரிடப்பட்ட இயந்திரம் சுரங்கம் தோண்டும் தனது பணியை முடித்து அடையாறு நிலையத்தை வந்தடைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்கலாம். வணக்கம் மீனா, கூடுதல் விவரங்கள். விக்னேஷ், சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாவது திட்டத்தின் கீழ் வழித்தடம் மூன்றில் காவேரி என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரமானது தனது பணியை வெற்றிகரமாக முடித்து அடையாறு நிலையத்தை வந்தடைந்திருப்பதாக மெட்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முதற்கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் என்பது சென்னையில் செயல்பட்டு வரும் சூழலில் இரண்டாவது கட்ட திட்டம் என்பது ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்பு இல்லாமல் மாநில அரசின் நிதியின் கீழே பணிகள் என்பது முழுவீச்சு நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் 116.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 3 வழித்தடங்களில் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணி என்பது முழுவீச்சு நடைபெற்று வரும் சூழலில் இதன் வழித்தடம் மூன்றில் கிரீன்வேஸ் நிலையத்திலிருந்து அடையாறு சந்திப்பு நிலையம் வரையிலான சுரங்கப்பாதை பணிகள் என்பது கடந்த 2023 பிப்ரவரியில் தொடங்கப்பட்டது. அதாவது எர்த் பிரஷர் பேலன்சிங் என்று சொல்லக்கூடிய பூமி அழுத்த சமநிலைக்கு ஏதுவாக இந்த சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் என்பது கொண்டு வரப்பட்ட நிலையில் இதற்கு காவேரி மற்றும் அடையாறு என்று பெயரிடப்பட்ட 2 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. இதில் காவேரி சுரங்கம் தோண்டும் இயந்திரமானது தனது பணியை முடித்து அடையாறு நிலையத்தை வந்தடைந்திருப்பதாக தற்பொழுது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பகுதியில் சுரங்கம் தோண்டும் இயந்திரத்தின் மூலம் பணிகளை மேற்கொள்வது சற்று சவாலாக இருந்த போதிலும் மணல் போன்ற கலப்பு பகுதிகளை கடந்து வந்திருப்பது மிகவும் அதாவது வெற்றிகரமாக கடந்து வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. இது தவிர 65 முறை இந்த இயந்திரத்தில் இருக்கின்ற வெட்டும் கருவிகளானது சீரமைக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் இந்த பணிகளுக்காக 178 நாட்கள் மட்டுமே தேவைப்பட்டது எனவும் மெட்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட அதாவது காவேரி சுரங்கம் தோண்டும் இந்த இயந்திரமானது தனது பணியை முடித்திருக்கக்கூடிய சூழலில் இரண்டாவது சுரங்கம் தோண்டும் இயந்திரம் அதாவது அடையாறு என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற இரண்டாவது சுரங்கம் தோண்டும் இயந்திரம் அடையாறு நிலையத்திலிருந்து 277 மீட்டர் தொலைவில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வரும் நவம்பர் 2024 அதாவது அடுத்த 2 மாதங்களில் இந்த அடையாறு இயந்திரம் தோண்டும் பணியும் முடிவடையும் என்றும் மெட்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முழுக்க முழுக்க மாநில அரசின் நிதியின் கீழே இந்த மெட்ரோ பணிகள் முழுவீச்சு நடைபெற்று வரும் நிலையில் காவேரி இயந்திரத்தின் பணி என்பது தற்பொழுது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக மீனா, கிரீன்வேஸிலிருந்து அடையாறு சந்திப்பு வரை சுரங்கப்பாதை பணிகள் முடிவடைந்திருக்கிறது. காவேரி என்று பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் தனது பணியை முடித்து அடையாறு நிலையத்தை வந்தடைந்திருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீனா வழங்க கேட்டோம்.